ஹலோ எவ்ரிவன், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐஸ்கிரீமுக்கும் ஃப்ரோசன் டெசர்ட்க்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஐஸ்கிரீம் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ் எது, ஃப்ரோசன் டெசர்ட் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி எதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரெண்டு பிராண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். அமுல்க்கும் குவாலிட்டி வால்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எது ஐஸ்கிரீமு எது ஃப்ரோசன் டெசர்ட்ன்றத பார்க்குறோம். இப்போ நம்ம கூகுளில் சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து ரிசல்ட் என்னென்னா, ரெண்டுமே வந்து செய்முறை வந்து வேறு வேறு மாதிரி. இப்போது குவாலிட்டி வால்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் டெசர்ட்னு சொல்லியிருக்காங்க, அதாவது வெஜிடபிள் ஆயில் இல்லை வனஸ்பதி மூலமாக அதை செய்கிறாங்களாம். அமுல் வந்து பார்த்திங்கன்னா மில்க் ஃபேட்ஸ், அதாவது பாலில் இருக்கிற கொழுப்பு மூலயமா வந்து அதை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. பால் கொழுப்பை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வந்து அமுல் வந்து செய்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம குவாலிட்டி வால்ஸோட சைட்டில் போய் செக் பண்ணுவோம். குவாலிட்டி வால்ஸோட அஃபிஷியல் சைட்டில் போய்ட்டு செக் பண்ணுறோம். இப்போ நம்ம சைன் அப் பண்ணல, உள்ளே போய்ட்டு பார்ப்போம். இது வந்து இதில் வெஜிடபிள் ஆயில் வந்து ஆட் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ செக் பண்ணுவோம். இப்போ நம்ம அதில் வந்து இப்போது அல்ஃபோன்சா மேங்கோ வந்து செக் பண்ணுவோம். அல்ஃபோன்சா மேங்கோ இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஓகே, கஸ்டமர் 2.3 தான் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, உள்ளே என்ன இருக்குது பார்ப்போம். இன்க்ரீடியண்ட்டில் பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்சா மேங்கோ பல்ப் வந்து 10%, அதுக்கப்புறம் பாம் ஆயில் வந்து போட்டிருக்காங்க. பாம் ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் மில்க் சாலிட்ஸும் போட்டிருக்காங்க, பட் ஆனால் பாம் ஆயில் அதாவது வெஜிடபிள் ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணுறாங்கன்றது அவங்களே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அமுல் பிராண்ட் போய் செக் பண்ணுவோம். அமுல் வந்து அவங்களே ஐஸ்கிரீம் தான் சொல்கிறாங்க விற்கிறத, குவாலிட்டி வால்ஸ் மாதிரி வெறும் குவாலிட்டி வால்ஸ்னு சொல்லலை. ஸோ அமுல் ஐஸ்கிரீம் வந்து நம்ம இப்போ போய் செக் பண்ணுவோம். அவங்க அஃபிஷியல் சைட்லேயே ஐஸ்கிரீம் தான் சொல்கிறாங்க. ஐஸ்கிரீம்னால் அது வந்து பால் மூலமா செய்கிறதுனால ஐஸ்கிரீம் அது, அதில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஆயில் வந்து இருக்காது. இப்போ நம்ம போய் பார்ப்போம் என்ன ஃப்ளேவர் செக் பண்ணலாம். ஓகே, என்ன பேக் செக் பண்ணலாம். ஃபேமிலி பேக் நம்ம இப்போ செக் பண்ணுவோம். இப்போது குவாலிட்டி வால்ஸில் செக் பண்ண மாதிரி நம்ம இதுலேயும் ஒரு ஃபேமிலி பேக் செக் பண்ணுவோம். ஓகே, கேசர் பிஸ்தா ராயல் செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம கேசர் பிஸ்தா ராயல் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். கம்போசிஷன் உள்ளே என்ன இருக்குது, மில்க் சாலிட்ஸ், சுகர், பிஸ்தாஷியோ, ஓகே, அதுக்கப்புறம் மற்ற ஸ்டெபிலைசர்ஸ்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் பாம் ஆயிலோ இல்லை எந்த வெஜிடபிள் ஆயிலோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை. அதாவது அமுல் ஐஸ்கிரீம் வந்து இப்போது அது வந்து உண்மையாகவே ஐஸ்கிரீம் தான், ஃப்ரோசன் டெசர்ட் இல்லைன்றதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, பாம் ஆயிலே இல்லை. இப்போ நம்ம திருப்பி குவாலிட்டி வால் சைட்ஸ் போயிட்டு வேறு ஏதாவது ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அவங்க வெறும் மில்க் சாலிட்ஸ் பாம் ஆயில் இல்லாமல் செஞ்சுருக்காங்களான் பார்ப்போம். இப்போது குவாலிட்டி வால் சைட் பார்த்திங்கன்னா அமுல் சைட் மாதிரி வெறும் ப்ராடக்டோட நேம் இல்லாமல் நல்லா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இமேஜ் மூலிமா பிக்சர்ஸ் மூலிமா நம்ம பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம போயிட்டு உள்ளே செக் பண்ணுவோம். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல்லாகவே பாம் ஆயில் இல்லை வெஜிடபிள் ஆயில் இல்லாமல் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப நல்லா வந்து சைட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம இந்த டிலைட் இன் கப்பில் போய் பார்ப்போம் உள்ளே ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போது ஓகே, மேலே குல்ஃபி இருக்குது. ஓகே, குல்ஃபி போய் ட்ரை பண்ணுவோம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு, இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, குல்ஃபியில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, குல்ஃபியில் பார்த்திங்கன்னா மில்க் சாலிட்ஸ் தான் இருக்குது, பாம் ஆயில் வந்து இல்லை. ஸோ குவாலிட்டி வால்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து மில்க் சாலிட்ஸ் மூலமா பண்ணியிருக்காங்க பாம் ஆயில் சேர்க்காமல். ஓகே, வேறு ஏதாவது ப்ராடக்ட் இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணுவோம். இதில் வந்து பாம் ஆயில் இல்லை, நல்லா செக் பண்ணியாச்சு, பாம் ஆயில் வந்து இதில் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்ப்போம். இப்போது கப் ஐஸ் ஒன்று இருக்குது, வெனிலா இருக்குது. ஓகே, வெனிலாவில் பார்த்தீங்கன்னா ஓகே திரும்ப இதில் பார்த்தீங்கன்னா பாம் ஆயில் அப்புறம் மில்க் சாலிட்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாம் ஆயில் இருக்குது. இப்போ ஃப்ரோசன் டெசர்ட்க்கும் ஐஸ்கிரீமுக்கும் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஒன்றில் பார்த்தீங்கன்னா பாம் ஆயில் ஆர் வெஜிடபிள் ஆயில் பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் டெசர்ட்டில் இருக்குது. ஐஸ்கிரீமில் பார்த்தீங்கன்னா மில்க் சாலிட்ஸு இல்லை கண்டைஸ்டு மில்க்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமில் வந்து இருக்குது. இப்போது என்டிடிவியில் இருக்கிற ஒரு ஆர்டிக்கலில் பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக போட்டிருக்காங்க. நான் இந்த ஆர்டிக்கலில் படித்தேன், இது வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இது வந்து நம்மளோட சொந்த கருத்து இல்லை, என்டிடிவியில் என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ பார்ப்போம் என்ன போட்டிருக்குன்னு சொல்லிட்டு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதே நம்ம பார்த்தது தான், வெஜிடபிள் ஆயிலில் மூலமா செய்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் டெசர்ட்னு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 40% ஆஃப் த ஐஸ்கிரீம் செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் டெசர்ட் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இப்போ வந்து ஆக்குபை பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம் என்னென்னா பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஆயில் இல்லை கோகோனட் ஆயில் ஆர் பாம் ஆயில் இந்த மூணு ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்லேருந்து அவாய்ட் பண்ணணும், அது மூலிமா செய்கிற டெசர்ட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட காட்டன் அதாவது பாக்ஸில் வந்து
இது ஐஸ்கிரீமா இல்லை ஃப்ரோசன் டெசர்ட்டான்றதை பார்த்திங்கன்னா கிளியராகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃப்ரோசன் டெசர்ட்டோட பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா பாக்ஸை திருப்பி இன்க்ரீடியன்ஸை செக் பண்ணும் போது தான் ரொம்ப சின்ன எழுத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரோசன் டெசர்ட்ன்றதை பார்த்திங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து மக்களை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஃபுட் அண்ட் ப்ராடக்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம், குல்ஃபி இல்லை சாஃப்ட் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து பாலில் தயாரிக்கிற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து இப்படி மென்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வால்ஸ் வந்து குவாலிட்டி வால்ஸ்னு தான் சொல்கிறாங்க தவிர ஐஸ்கிரீம்னு சொல்கிறது இல்லை. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். கெலோரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 100 grams ஆஃப் ஐஸ்கிரீமில் வந்து பார்த்திங்கன்னா 217 கெலோரிஸ் வந்து இருக்குது. அதாவது ஃபேட் பார்த்திங்கன்னா 13 இருக்குது. ப்ரோட்டீன் வந்து 3.5 grams இருக்குது. இப்போ அதுவே 100 grams ஆஃப் ஃப்ரோசன் டெசர்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 200 calories தான் இருக்குது. ஸோ ஃப்ரோசன் டெசர்ட்டில் வந்து கெலோரி கம்மியாக இருக்குது நீங்கள் நினச்சிடாதீங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று 5.8 வந்து இருக்குது. இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய ரிசர்ச்சில் இப்போ இந்த 5.8 இருக்குல்ல சேச்சுரேட்டட் ஃபேட், ஸோ இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லதே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா ட்ரேஸ் ஆஃப் ட்ரான்ஸ் ஃபேட் அண்ட் சேச்சுரேட்டட் ஃபேட் ஆஃப் 5.8, ஸோ போத் ஹார்ம்ஃபுல் டயட்ரி ஆர் ஃபவுண்ட் இன் ஃப்ரோசன் டெசர்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு சுத்தமாக நல்லதே இல்லைன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆனால் மில்க் ஃபேட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் மில்கில் வந்து வெறும் 13 grams ஃபேட் தான் இருக்குது. இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரோசன் டெசர்ட்டில் தான் இருக்குது. இதை வந்து நம்ம ஃபுட்லேருந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப பேட் ஃபேட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேட் தான் பார்த்திங்கன்னா வெயிட்டுக்கு, ஹார்ட் ப்ராப்ளமுக்கு, அப்புறம் கொலஸ்ட்ரால் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இதுதான் காரணம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் ஹெல்த் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரான்ஸ் ஃபேட் வந்து வேர்ஸ் தென் சேச்சுரேட்டட் ஃபேட்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு சேஃப் லெவல்ன்ற ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹார்வர்ட்லாம் ஓகே. இந்தியாவை சேர்ந்த நியூட்ரிஷனிஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். இந்தியாவை சேர்ந்த நியூட்ரிஷனிஸ்ட் டாக்டர் ஷிகா சர்மா என்ன சொல்லியிருக்காருன்னா பாம் ஆயில் வந்து யூஸ்வலாகவே அன்ஹெல்த்தி, அது வந்து கொலஸ்ட்ராலை வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து மெயின் ரீசனாக வந்து இருக்குது. உடம்புல கொலஸ்ட்ரால் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. ஹை கன்சியூம் ஆஃப் பாம் ஆயில் கேன் காஸ் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. இவர் வந்து பாம் ஆயில் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதே பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அதாவது இன்னொரு விஷயம் அவங்க சொல்கிறது என்னென்னா பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அதாவது பால் மூலமா தயாரிக்கப்படுற ஐஸ்கிரீம் இருக்குல்ல அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ செய்யணுன்னா உங்களுக்கு 300 ரூபாய் கிட்ட செலவாகுமா. அதே வெஜிடபிள் ஆயில், வெஜிடபிள் ஃபேட் மூலமா உங்களுக்கு செய்யப்படுற ஃப்ரோசன் டெசர்ட் இருக்குல்ல குவாலிட்டி வால்ஸ் மாதிரி, ஸோ அது பார்த்திங்கன்னா வெறும் 50-60 ரூபாய் தான் வந்து ஒரு கிலோ தயாரிக்கவே உங்களுக்கு செலவாகுமா. அதாவது 300 ரூபாய் வந்து பால் மூலமா தயாரிக்கப்படுறதுக்கு, 50-60 ரூபாய் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஆயில் மூலமா தயாரிக்கப்படுறதுக்கு ஆகிற செலவாக. ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் என்னென்னா குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீமுக்கும் அமுல் ஐஸ்கிரீமுக்கோ இல்லை அருண் ஐஸ்கிரீமுக்கும் பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அது ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து மற்ற காசு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அவங்களோட டிசைனுக்கு இல்லை ப்ராடக்டோட ப்ரொமோஷனுக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக செலவு பண்ணுறாங்களாம். வெறும் 12% தான் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டோட காஸ்ட்டுக்கு வந்து செலவாகுது ஃப்ரோசன் டெசர்ட்டுக்கு. மிச்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் தான். இதனால தான் குவாலிட்டி வால்ஸோட வெப்சைட் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அவங்க ப்ரொமோஷனுக்கு தான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது, ப்ராடக்ட்டுக்கு இல்லை. இப்போ உங்களுக்கு ஃப்ரோசன் டெசர்ட்க்கும் ஐஸ்கிரீமுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுட் அண்ட் ஃபிட்னஸ் தமிழில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு வருவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.